You are watching Grace Television. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4:23 நாம் வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காத்துக்கொள். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். காவல் என்பது ஒரு பாதுகாப்புக்காக நம்ம செய்கிற காரியங்கள். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்பதாக வேதத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது? அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதே நீதிமொழிகள் 3:4 பார்க்கும்போது, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது. இருதயத்தை எப்படி காத்து கொள்ளுவது என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுது அவருடைய வார்த்தைகள் மூலியமாய் நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க தீங்கான காரியங்கள் நம்ம உள்ளத்தில் வராத படிக்கு கர்த்தர் நம் இருதயத்தை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம இருதயத்தை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு இந்த பொல்லாங்கான உலகத்தில், இந்த மாயமான உலகத்தில், அநேக பிஸியான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இருதயத்தின் பாதுகாப்பு மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதாக மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ இருதயத்தில் சுத்தம் வேணும் அப்படின்னு சொன்னால், தீங்கான காரியங்கள், இந்த உலக இச்சைகள், உலக காரியங்கள், உலக ஆசாபாசங்கள் நம்ம இருதயத்தில் வந்து அவைகள் நம்ம இருதயத்தை பாதிக்காத படிக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாய் நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளும் போது கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாய், கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகள் மூலியமாய் நம் இருதயத்தை பரிசுத்தமாகவும் காத்து கொள்ளும் போது, நிச்சயமாகவே வசனம் சொல்லுகிறபடி இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். அதே போல பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நம்ம நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். நம்ம இருதயத்தில் நித்தமும் பொல்லாங்கான காரியம், நம்ம வசனம் இந்த சங்கீதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம், இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இந்த இருதயத்தை எப்படி காத்து கொள்வது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசினால மாத்திரமே நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். அது பரிசுத்த ஆவியானவர் எது மூலியமாய் நம்ம காத்து கொள்ளுமோ, அவருக்கு நேரம் எடுத்து நம்ம ஜெபித்து அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். 3, இயேசுவின் ரத்தம் நம் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட்டு இருப்போமானால் அந்த இரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தை கரைப்படுத்தாதபடி, இந்த உலக காரியங்கள், இந்த பாவ காரியங்கள், இந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மளுடைய இருதயத்தை கரைப்படுத்து நம்மையும் தேவனையும் விட்டு பிரிக்காத படிக்கு பாதுகாப்பது இயேசுவின் ரத்தம். நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய முகத்தை பார்க்க கூடாத படிக்கு நம்முடைய பாவங்களே நமக்கு தடையா இருக்கிறது என்பதாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லாதபடி நம்ம தேவனை தரிசிக்க
செய்யவே முடியாது. நம்ம பரிசுத்தமா இருக்கவும் வசனத்தின் படி வாழவும் ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலும் நம்ம நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை கண்டித்து உணர்த்தி இந்த காரியத்தை இப்படி செய்யக்கூடாது, இந்த இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த இப்படிப்பட்ட பார்வை பார்க்கக்கூடாது, இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா ஜபம் என்ற காவல், கர்த்தருடைய வசனம் என்ற காவல், பரிசுத்த ஆவியானவருடைய காவல், இயேசுவின் இரத்தம் என்ற காவல், இப்படிப்பட்ட காவல் போடுகிறதுனால தான் நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும். அதனால அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை இயேசப்பாவிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தில் நித்தமும் பொல்லாங்கான காரியம் வரும். அவைகளை மேற்கொள்ளுவது கர்த்தருடைய வசனத்தின்படி. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. அவருடைய வசனத்தை நம் இருதயத்தில் வைக்கும்போது எல்லா பாவங்களுக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு எல்லா பாவம் செய்ய எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாக இருந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இருந்ததுனால அந்த பாவத்துக்கு விலகி ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய வார்த்தை அவங்க யோசேப்புடைய இருதயத்தில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட பொல்லாங்க என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வது என்பதாக சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினான். பாவத்தை விட்டு விலகி ஓடினார் யோசேப்பு. அதே போல இன்னைக்கு நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது எப்பேற்பட்ட பாவமான சூழ்நிலையிலும் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை தந்து நடத்துவார். அக்கா, இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா காவலோட இருதயத்தை காத்து கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுனா ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், பரலோகத்தின் நிச்சயம், பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் பரிசுத்தத்தை விரும்பி நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டு இருப்பீங்கனாக்கா, ஐயோ என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுது, உன் இருதயத்தில் என் வசனங்களை காத்து கொள்ள கடவது என்பதாக. அந்த வசனத்தின்படியே இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இயேசுவின் இரத்தத்தினால நம் இருதயத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில கூட இருதயத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பாவ நெருக்கங்கள் எல்லாவற்றினாலும் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தை எல்லா காவலோடு கூட காத்துக்கொள் என்று சொன்ன வார்த்தையின் படியே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வசனத்தின் படி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் இரத்தத்தின் மூலமா அவங்க இருதயத்தை காத்துக்கொண்டு எப்போதும் ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்தத்தை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.